வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். எந்த கட்சிகிட்டே இல்லாத அளவில் பாஜக தான் காசு இருக்குது. அந்த காசை வச்சு மக்கள் பிரதிநிதி விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணான்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. அந்த தேர்தல் பத்திரம் கட்சிகளுக்கு எவ்வளோ நன்கிட்டு கொடுக்குறீங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு வழக்காக எடுத்து தலைமை நீதிபதி சந்திரசூத் வந்து விசாரிச்சிருக்காரு. அந்த விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பணம் இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. எல்லாம் வாங்கிறதுக்கு வேற எதுவும் பண்ணிடுவாங்க. அடுத்து வேற சட்டத்தை போட்டுருவாங்களா? உடனே இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறதுக்கு பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி மூணு பேர் சேர்ந்தா இது பண்ணும். 10 நிமிஷத்தில் ஒரு சட்டத்தை போட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி வேணான்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு நீதிபதி போட்டாக்கா இது முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? அதெல்லாம் பாஜக அதெல்லாம் செஞ்சிடும். அவங்க பொழப்பே அதில் தான் இருக்குது. அதெல்லாம் கை வச்சிருக்க உச்ச நீதிமன்றம் அதன் காரணமாக வந்து நிதி இல்லாமல் சிக்கல், அதெல்லாம் கை வச்சா அவங்க தேர்தல் ஆணையத்தில் கை வச்சாலோ அமலாக்கத்துறையில் கை வச்சாலோ இந்த நன்கொடை கொடுக்குறதுல கை வச்சாலோ பாஜக சும்மா இருக்காது. இதுவரையும் அமைதியாக தான் இருக்காங்க, இன்னும் இந்த ரெஷன்ஸ் பண்ணல. என்ன பண்ணுவாங்க? ஏன்னா வழக்கு போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வழக்கு போயிட்டுருக்கு. வழக்கு தீர்ப்பு இப்போ படித்த உடனே அவசர கூட்டம் ஒன்று சும்மா அதை பாசிபிள் இல்லை, அதை கொண்டு வந்துடுவாங்க. அந்த பணம் இல்லைன்னா அவங்க கட்சி ஏற்று, அந்த முதலாளிகள் தானே அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதானிக்காக வேலை செய்கிறதானு கிடையாது இன்றைக்கி ஒன்றிய அரசு. அதானிக்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் அவங்க தான் இருக்காங்க. அதானிக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய முழு முதல் இது. மணிப்பூர் எங்கே பற்றி அறியுது? அங்கே இருக்கிற நிலங்களை எல்லாம் அதானிக்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதை தடுத்து தான் அந்த போராட்டமே நடக்குது. மணிப்பூர் பிரச்சனை பாஜக காரணம் குறிப்பிடுறீங்க. பட்டு இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன குறிப்பிடறா? ரெண்டு சமூக மக்களும் உட்காந்து பேச அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும், அது அவங்க கையில் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லாத அவர் அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அது எல்லா ஊருக்கும் அதை சொல்லணும். இஸ்ரேலுக்கு போய் நிற்கிறாரு இதே ராஜ்நாத் சிங், அவங்க பேச்சு தீர்த்துக்குவாங்கல்ல. நீ என்னத்துக்கு போகிற மூக்க விடுற? அங்கே பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே நீ செய்கிறதுக்கு காரணமே நீ தானே. மிசோராம் சீஃப் மினிஸ்டர் என்ன, அங்கே இருக்கிற தலைவர் என்ன சொன்னார்? இவரோட இது போனாக்க நான் தெருவில் போகிறவங்களாம் கல் எடுத்து அடிப்பான், அந்த மாதிரி ஆகிடும், மோடி கூட என்ன பேசக்கூட மாட்டேன்ற அளவுக்கு இன்றைக்கி உலக மகா நெகட்டிவ் தலைவர்னு ஒரு ஆள் இருக்காரு மோடி தான். அது எப்படி சார் அதெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க? மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மீடியாக்களை கையில் வச்சுட்டு வெளியே விடாமல் தடுத்துப்படலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க இப்போ எங்கே ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா டிஜிட்டல் மீடியா வந்தது அவங்க கவனிக்கலை, பிரிண்ட் மீடியாவையே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்துட்டாங்க. டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு பிரிண்ட் மீடியாவை வந்து 24 மணி நேரம் கழித்து போடுற செய்திகளை அன்றைக்கே வந்துடுது, அடுத்த செகண்டே வந்துடுது. அதில் தான் பாஜக மாட்டிக்கிச்சு, அதில் தான் பாஜக மாட்டிக்கிட்டாங்க. அவங்களை டிஜிட்டல் மீடியா அவங்கள போட்டு சின்னாபின்னப்படுத்துகிற மாதிரி வேறு யாரையும் சின்னாபின்னப்படுத்து, அதில் தான் மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இன்றைக்கி அவங்களால் ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டை தப்பாளுங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பாஜக மாட்டி. இப்போ இந்த டிஜிட்டல் மீடியா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பாஜக எதிராக சரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. செய்திகளை கொடுத்துறாங்க, எதிரான்னு சொல்ல முடியாது. எந்த செய்தி போட்டாலும் பாஜக செய்தி கொடுத்துறாங்க. அந்த ஃபேக்டான செய்தி பாஜக எதிராக இருக்குது அப்படிங்கிற சர்வசக்தியால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவர். ஏன் அந்த டிஜிட்டல் மீடியா மட்டும் விட்டுட்டாங்க? அந்த இடத்த டிஜிட்டல் மீடியாவை தடுக்க முடியாதுங்க. ஏன் எல்லாத்து வீட்டிலேருந்து செல்ஃபோனை பிடிக்கிட்டு போகணும், செல்ஃபோன் டவரெல்லாம் இடிக்கணும், சேட்டலைட்டு போகிறாத்தையும் இன்ஆக்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் நடக்குது. டிஜிட்டல் மீடியா வந்து பாஜக அரசு கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் மணிப்பூரில் அதையும் சாத்தியமாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. மலப்பிரதேசம் அங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் கஷ்டம், அங்கே கொஞ்சம் கட்டுப்படுத்த சுலபம். ஒரு மாநிலத்தில் தான் செய்ய முடியும், அது சின்ன மாநிலம், அதில் முடியும். இந்தியா முழுக்க நீங்கள் செய்கிறதுங்கிறத காஷ்மீரில் 370 ரத்து பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாகவே இது மாதிரி எல்லாத்தையும் முடக்கிட்டாங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ ஒழிய மக்கள் பார்க்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் பார்க்கலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? முடக்கிறதுங்கிறது சரி, அஃபிஷியலாக முடக்கிற முக்கியமான செய்திகள் எதுவுமே பெரிய பெரிய வரலையே, அது அவங்களுக்கு தெரியாமல் இல்லையே. அவங்க அமைதியாக தான் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் எப்படி திடீர் திடீர் குண்டு வெடிப்பு வருது, இது பண்ணுறாங்க, ஒரு கவர்னர் வந்து ஏற்று பேசுகிறாரு, ஏன் பேசுகிறாரு? மக்கள் பற்றியில் அவங்களுக்கு மேலே வெறுப்பு இருக்குதுல்ல. இதெல்லாம் செய்ய செய்ய மக்கள் வெறுப்பு இன்னும் அதிகம்தான். செல்ஃபோன் கூட நம்மளை பயன்படுத்த விடாமல் தடுத்து விட்டாங்கிற கோவம் தான் நம்மளுக்கு, நெகட்டிவாக தான் போகும். தேர்தல் வந்து ஒரு நேர்மையாக நடந்ததுன்னா அவங்க கதிக்கு அதோ கதிக்குங்கிறது வேறு விஷயம். அது அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு. தேர்தல் வந்து எப்படி அமையும்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் நேர்மையாக அமையும், தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா பாஜக வாஷ் அவுட், வாஷ் அவுட். இப்போ இந்த 5 மாநில தேர்தல் 5 மாநில தேர்தலில் அவங்க தோப்பாங்க, 4 மாநிலங்களில் அவங்க தோப்பாங்க. ஏன்னா அப்படி தோத்தாக்கா என்ன, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக வெற்றி அடைஞ்சதுன்னா ஊழல் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி இருந்தாக்கா நாங்கள் 5 மாநில தேர்தலில் எப்படி தோத்தோம் அப்படின்னு கேட்பாங்க.
தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு நியாயப்படுத்துறதுக்காக இந்த தேர்தலில் அவங்க தோத்தாங்கன்னா நான் ஆச்சரியம். பட் தோக்கத்துக்கான முடிவை வந்து நோக்கி நகராங்களோ அல்லது தோக்குறத விருப்பமாக அவங்க செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது மாறாக இருக்குது. ஏன் அப்படின்னா தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் வந்து வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு வந்து மாதம் வந்து 4000 ரூபா கிடைக்கும், பல்வேறு வகைகள் மூலமாக நாங்கள் கொடுக்க திட்டங்கள் மூலமாக 4000 நீங்கள் பலன் பெறலாம், சேவிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு போட்டியாக சத்தீஸ்கரில் பாஜக முன்வைக்கிறது என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 12000 பெண்களுக்கு வந்து முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, இல்லை அங்கே வரல, அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கேன். அது என்ன சொல்லுவாங்க, 1500 ரூபா போடுறேன், 15000 ரூபா போடுறேன், அது முதல்ல போட சொல்லுன்னு கேட்பாங்க. 15 லட்ச ரூபா அடுத்து இது சத்தீஸ்கர், இது ராமர் பிறந்த மண், இது இங்கிருந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வந்து இலவசமாக உங்களை கூப்பிட்டு போவேன், இலவச திட்டங்கள்லாம் அதாவது இந்துக்களுக்கு அறிவிக்கிறேன். வேற அதாவது மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் அதெல்லாம் இல்லை, ராமர் கோயிலை கூப்பிட்டு போவேன், உங்களுக்கு பஞ்சாமிரத்தை கொடுப்பேன், இப்போ சுண்டல் கொடுப்பேன், இதை தான் அவங்களால செய்ய முடியும், அதுதான் அவங்க பாஜக, அதுவே போதுமே, அதை வச்சே பேசிட்டு போய் அதை வச்சு அவங்க பேசுவாங்க சார். பட் மக்களோட மக்கள் சரிங்க சார், தலையாட்டிட்டு மக்கள் இருந்துருவாங்களா மக்கள், அது அதுக்கப்புறம் அவங்க தலையெடுத்து சரியா இல்லைன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என்ன பண்ணுறது, ராமர் கோயிலை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஆட்சி வேணுமா? இதெல்லாம் ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிற பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க. அதான் அவங்க அவ்வளோதான் அவங்க, இதை ஏன்னா எலெக்ஷனை வந்து நேர்மையாக நடத்த போகிறதில்லை, ஒரு ரிக்கிங் பண்ண போகிறாங்க, எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. இதனால தான் ஓட்டு போட்டாங்கன்னு கணக்காட்டு. இந்த வாக்குறுதிகளை வந்து மக்கள்கிட்ட பலன் கிடைக்காது அவங்களுக்கு, இதெல்லாம் ஒரு வாக்குறுதிங்களா? ராமர் கோயில் கூட்டு போகிறதெல்லாம் ஒரு வாக்குறுதி நம்ம கேட்குறோம், பட் இதெல்லாம் ஒரு வாக்குறுதினு சொல்லி பாஜக ஒர்க் பண்ணி அதை வாக்குறுதி மக்கள் பேசுறாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபடாதுங்க. ராமர் கோயிலுக்கு எத்தனை பேர் போவோம், வைஷ்ணவம் போவான், சைவம் போவானா? சரி ஓகே, இந்துக்கு சரி, எல்லாம் போறான்னு வச்சுவோமே, அங்கே கிறித்தவர்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து அத்தனை பேர் எடுத்து நின்றுடுவாங்க. எப்படி பாமக வந்து 10.5% எங்களை கூடுன்னு கேட்ட உடனே பழனிசாமி கொடுத்த உடனே மற்ற அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்து ஒழிச்சு கட்டினாங்கல்ல, அதே தான் நடக்கும். நீங்கள் என்றைக்கு நீங்கள் வந்து மதத்தின் அடிப்படையில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அன்றைக்கி மற்ற மதங்கள் அத்தனை ஒன்றா சேர்ந்துருவாங்க. நீங்கள் இந்த வாக்குறுதி வந்து ஆளும் பாஜக அரசு கொடுக்குது அப்படிங்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறையை மீறக்கூடிய வகையில் இங்கே கவர்னராக இருக்கிறவரு ஊரில் இல்லாத எந்த ரூலையும் இது பண்ணாமல் எல்லாத்தையும் பட் அவரை வந்து கேள்வி கேட்கறதுக்கு இது இல்லை சார், சட்டத்தில் இடம் இல்லை சார், அதனால் அவர் பேசுகிறார் செய்கிறார் சார். பட் வந்து இவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க, நாளைக்கு மக்கள் இவங்க பேசுறது பிடிக்கிற மக்கள் ஓட்டு போடுறாரு. சீஃப் மினிஸ்டராக பேசுகிறார், உள்துறை அமைச்சர் பேசுகிறார் சார், உள்துறை அமைச்சர் அவர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். அது இந்த மாதிரி குற்றங்களை செஞ்சு தாங்க அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த எந்த எல்லா நியாயங்களும் எனக்கு தெரியும், எல்லா தர்மங்களும் எனக்கு தெரியுங்கிற கதை தான். அவங்கள யார் கேட்கறது? கவர்னரில் பதவியில் இருக்கிறவரை எல்லா தவறுகளையும் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு உள்துறை அமைச்சர் பண்ண மாட்டார்னு என்ன எதிர்பார்க்குறது? பாஜகன்னு சொன்னாவே போதுமே, சட்டவிரோதமானவர்கள் தான். கவர்னர் குற்றச்சாட்டு சொல்றீங்க, கவர்னர் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசு இங்குள்ள அனைத்து மக்களையும் எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடறாரு. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க, கண்ணுங்க ஒரே மாதிரி தான் தெரியும். அந்தந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பாரபட்சம் கிடையாது இதில், நான் இவன் பெரியவன் சின்ன அப்படிங்கிற மாதிரி பார்வை கிடையாது. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் பார்த்து அதை தீர்க்கறது தான் புத்திசாலித்தனமான இது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறோன்னாக்கா ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து காசு நமக்கு கொடுக்குற பங்கு எவ்வளோ, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற பங்கு எவ்வளோ, அவன் வளர வேண்டிய மாநிலம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதான் சார், கொடுக்குறான் சரி. எவ்வளோ வருஷம் அவ்வளோ 50-60 சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷம் ஆச்சுங்க. வளர்ந்து விடுற நாடுகளில் ஒன்றுன்னு இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு என்னைக்கு தான் வளரும். 75 வருஷம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அவர் ஆளு என்ன சொல்றேன்னா, இந்த 75 ஆண்டுலேயே இந்த 10 ஆண்டுகளில் முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடறார். இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மாற்றங்கள் நடந்திருக்குது இல்லைன்னு சொல்லலை, இருந்த கட்டடத்தை இடிச்சிருக்கிறாங்க, நல்லா இருந்த ரோடை பள்ளம் ஆக்கியிருக்கிறாங்க, ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தால் நதிக்கிட வரட்டுருங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது, யார் இல்லை இதுதான மாற்றங்கள், இதுதான் மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்த கட்டடத்தை இடிக்கிறது, நடந்துக்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்தை மூடுறது, நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடுறது, எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பண்ணுறது, இது தான் இந்த மாற்றங்கள் தான் வாழ்க்கை தர மேம்பாடு. 10 ஆண்டுகளில் பிடிச்சி உதவியிருக்காங்க. ஏங்க பெர் கேபிட்டா இன்கம் வந்து இந்தியாவுடைய நிலைமை எங்கேயோ போயிருக்கு. வேகமாக வளரக்கூடிய 3வது பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு சார். கடைசியிலிருந்து 3வது ரைட்டு, நமக்கு கீழே சோமாலியா அந்த மாதிரி 2 கண்ட்ரி தான், அது வந்து பசி குறியீட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி பசி குறியீட்டில் நீங்கள் சொல்லுவாங்க, 125 நாடுகளில் 114 இடத்துல தான் இந்தியா இருக்காங்க. நம்மளுக்கு கீழே சோமாலி நாடு போட்டவர்களாக பாகிஸ்தான் இலங்கையெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்காங்கிறத பார்க்குறாங்க. அவங்களாம் வளர்ந்து அவங்களாம் அந்த
அப்புறம் இதுல மாத்திரம் எப்படி பொருளாதாரத்துல எப்படி மேல? பட் ஆமா, அதுல வந்து அந்த பசி குறியீட்டுல ரொம்ப மோசமா இருக்குன்றாங்க. பட் பொருளாதாரம் வேகமா வளருது, சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறாங்க. ஆனா நான் பணக்காரன். எப்படிங்க ஏதாவது ஒத்து போதா? புரியலையே. பாப்பா, வறுமை என்று சிகரத்தில் இருக்கிற நாடுல வந்து இப்போ 125 நாடுல 111 இடத்துல இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் 3000 இடத்துல இருக்குது. அது என்ன? அப்போ அந்த பணம் அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருளாதாரம் பூரா பாஜக தலைவர்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அது அப்படி தான் பார்க்க. மக்கள்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட இல்லை. பொருளாதாரத்தில் அவங்க 3000 இடத்துக்கு வந்திருக்காங்க, மக்கள் வந்து 111 இடத்துல. சார், நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ரியாலிட்டி இப்படி இருக்கும்போது இவங்க என்ன குறிப்பிட்றாங்கன்னா, இன்னும் இப்போ இந்தியா வந்து 75வது ஆண்டு சுதந்திர விழாவை கொண்டாடிட்டு இருக்கு. 100வது விழாவை கொண்டாடும் பொழுது வந்து நம்ம உலகத்தினுடைய மற்ற நாடுகள் நம்ம வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு இருப்போம், அந்த இடத்துல நம்ம நகர்ந்திருப்போம் அப்படின்னு குறிப்பிடறாரு. எப்படி சார் வாசல்? உலகத்தில் வர நாடுகளே இல்லாமல் போட்டோம். யூஎஸ், யூகே போன்றவங்களாம் இவங்க வழி நடத்துவாங்க. எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கோம், அழிஞ்சிட்டு இருக்கோம். இவங்க தனியாக இருந்துருக்கோம். அதீத கற்பனை அதெல்லாமே வேற என்ன? அவங்க அந்த அந்த கற்பனை பண்ணுவோம், இந்த கற்பனை பண்ணக்கூடாது. உலகத்துக்கு வழிகாட்டுற அளவுக்கு பாஜக வரும்னாக்கா உலகமே இல்லாமல் போய்டுன்றது நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இருக்குன்னாப்பா 25 வருஷம் பாஜக தான் இருக்கும், பிரதமர் மோடி தான் இருப்பார்னு நினைக்கிறாங்களா அவங்க? அந்த மாதிரி ஆசைப்படுறேன். உலகமெல்லாம் அவ்வளோ மோசம் ஆகிடுச்சுன்னா தான் இந்த பாஜக வந்து 25 வருஷம் இருக்குதுன்னா உலகமே மோசம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. உலகமே நாசமாக போயிருக்கிறோம், நாங்கள் மாத்திரம் நல்லா இருக்கோம் அப்படின்றாங்க. அதான் பாஜக மாத்திரம், நாடு இல்லை. பாஜக மட்டும் பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உரிமை உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கு சார். மிக்க நன்றி.